நியூஸ் செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இப்போது நான் என்ன படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா கவினு பாக்கியராஜ் அப்புறம் அபர்னா தாஸ் ஐஸ்வர்யா இந்த மாதிரி நிறையா பேர் நடிச்சிருக்கேன் டாடா படம் தான் பார்த்துட்டு வந்தேன் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம் கணேஷ் பாபு இயக்கியிருக்காரு இந்த படத்தை படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவினும் அபர்ணா தாஸும் லவ் பண்ணுறாங்க காலேஜ் படிக்கிற டயத்தில் அந்த டயத்தில் என்ன ஆகுது இவங்க வந்து அபர்னாதாஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க கருவை களைச்சிரு இப்போலாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி கவின் சொல்கிறார் இல்லை என்னாலலாம் முடியாது நான் பெற்றுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அபர்னா இப்படி இருக்கையில் அபர்னாதாஸ் வீட்லேயும் ஒத்துக்கலை கவின் வீட்லேயும் ஒத்துக்கலை ரெண்டு பேரும் தனி கொடுத்தனும் போறாங்க கவினோட கேரக்டர்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் சும்மா சரக்கடிக்கிறதும் வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறதும் இந்த மாதிரியான கேரக்டர் தான் இவங்களை நம்பி அபர்னா வந்திருக்காங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்குது இந்த கதை சரி இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு தன்னோடய அப்பா அம்மா அதாவது பாக்கியராஜ் பாக்கியராஜுக்கிட்டையும் ஐஸ்வர்யா கிட்டையும் போய் கேட்குறாங்க இந்த மாதிரி குழந்த குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு பாக்கியராஜ் அக்செப்ட் பண்ணல போடா வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லி விட்றாரு கடைசியில் என்ன பண்ணுறாரு கவின் கொண்டே ஆசிரமத்தில் கொண்டே சேர்க்க போகிறாரு இதுதான் கதை இதை போய் ஆசிரமத்தில் கொண்டே அந்த குழந்தைய சேர்க்குறாரா இல்லை அவர் தனியாக வளர்க்குறாரா அபர்ணா இவருக்கும் என்ன ஆகப்போகுது அப்படின்றது தான் கதை அப்புறம் கவினோடய ஃப்ரெண்டாக வர ஹரிஷ் இவர் வந்து கூட சின்ன வயசுலேருந்து கூடவே வளர்ந்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரி காட்டுவாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப்னு ஒருத்தவரை காட்டுவாங்க ஐடியில் வேலை பார்க்குற ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க அந்த காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும் படத்தில் உள்ள பாட்டு எல்லாமே சூப்பருங்க நல்ல இசை கொடுத்துருக்காரு ஜென் மார்டின்னு ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் சாண்டி மாஸ்டர் வராரு அந்த டான்ஸ் பார்க்கும்போது கவினும் வெறும் ஆடும்போது அப்படியே தேட்டரே ஒரு கலக்கு கலக்குதுன்னே பார்த்துக்கோங்க கவினை நம்ம சீரியலில் பார்த்துருப்போம் லிஃப்ட் படத்துலையும் பார்த்துருப்போம் பட் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டரையும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் காமிச்சிருக்கணும் ஒரு ஒரு ஒய்ஃபு ஒரு கிட்ட ஒரு அடங்காத கணவர் எப்படி இருப்பார் அந்த மாதிரியும் காமிக்கணும் ஒரு பையனுக்கு ஒரு அப்பாவாகவும் காட்டணும் இந்த மாதிரி பல்வேறு கேரக்டர்ஸ் அவருக்குள்ள காட்டணும் பட் அதை ரொம்பவே இயல்பா நடிச்சிருப்பாரு கவினு கவினுக்கு ஒரு நல்ல ஒரு குட் ஸ்டார்ட் தான் படத்தோட கதை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்டா கொண்டு வந்துட்டீங்க ஸோ இதுதான் அடுத்து நடக்க போகுது இதுதான் அடுத்து நடக்க போது இதுதானாப்பா அப்படின்ற மாதிரி நமக்கே தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் இந்த கதையை கொண்டு போற விதம் ரொம்பவே நல்லா இருக்குங்க லவ் சம்மந்தமான கதை அப்படின்னு சொன்னே எயிட்டின் பேர் கண்டா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க கண்டிப்பாக கிடையாது படத்தை ஜாலியாக குடும்பத்தோட போய் பார்க்கலாம் ஜாலி வேணுமா ஜாலி இருக்கு சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்கு சண்டை வேணுமா சண்டை இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கதை ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் போய் பாருங்க அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு வந்து உங்களை சொல்றேன் அது ஒரு வித் மீ சுஷ்மா சுரேஷ்